எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது அந்த பஞ்சபூதங்களை படைத்தவர் நம் சக்திக்கு மீறிய ஒருத்தர், அவர் தான் கடவுள் அப்படிங்கிறத அதில் வந்து அதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணியிருந்தேன். பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், சுவாசம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் அத்தனையுமே மாசுபட்டுருக்கு, எல்லாமே கெட்டு போயிருக்கு. அதனால தான் இன்றைக்கி அந்த காற்றுக்காக ஒத்தரும் அலையோ அலைன்னு அலைஞ்சின்ட்ருக்கோம் இல்லையா? அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் வந்து ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்குது. எத்தனை வேதனை! ஒரு மனுஷனுக்கு வந்து சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று கிடைக்காமல் ஒரு மனுஷன் அவஸ்தப்படுறான்னா அதுக்கு யாரும் காரணம் நாம தான். இந்த பஞ்சபூதங்களை அழித்து விட்டோம், உண்மைதானே? நிலம் ஆக்கிரமிப்பு, அத்தனை இடத்தையும் வந்து ஆக்கிரமிச்சு அங்கே கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம், கரெக்ட் தானே? நிலம் எத்தனை விளை நிலங்களை வந்து அழிச்சு, பயிர்களை அழித்து அதுக்கு மேலே கட்டடங்கள், பேராசை, பணத்துக்கு மேலே இருக்கிற பேராசை, பணத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி பணம் கொடுத்தா, லட்சக்கணத்தில் கொடுத்தா கூட அந்த ஆக்சிஜன்ற அந்த காற்று கிடைக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுறோமே, தேவையா? கடவுள் கொடுத்த அந்த சுவாசத்தை கூட நாம் இழந்துட்டு அதை பைசா கொடுத்தா கிடைக்குமான வந்து அலைஞ்சின்ருக்கோமே, அப்போ கூட கிடைக்க மாட்டேங்கிறது. ஆகாயம், ஆகாயத்தில் அந்த ஃப்ளைட்ஸ் வந்து அப்படி டக்கு 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 டக்குன்னு பறந்துட்டுருந்தது, இப்போது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம சொந்தங்களை வந்து போய் பார்க்க முடியல, அவங்க வந்து பார்க்க முடியல நம்மளை, எத்தனை வேதனைகள்! நெருப்பு எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஃபயர் ஃபயர் ஃபயர், எத்தனை தீ விபத்துகள் ரொம்ப இந்த சமீப காலமாக. நெருப்புக்கு வந்து வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு, வெறி பிடிக்க வச்சிட்டோம். ஏன்னா அந்த மரத்தை எல்லாம் வெட்டி 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 வெயில் எக்கச்சக்கமாக காய ஆரம்பிச்சிருது, காட்டு தீ பத்திக்கிறது. தண்ணி, தண்ணி நமக்கு தெரியுமே, குடிக்கிற தண்ணியை கூட இல்லை, மிச்சது கூட பைசா கொடுத்து வாங்குற நிலைமையில தானே இன்றைக்கி இருக்கோம். நாம் எங்கே போய் சேரப்போகிறோம் நம்ம எல்லாரும்? இந்த மாதிரி பஞ்சபூதங்களை அழிச்சிட்டு நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இல்லையா, கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இல்லையா இந்த பஞ்சபூதங்கள்? அதை அழிச்சிட்டு இன்றைக்கி நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான அந்த பஞ்சபூதங்களை தேடி அலையோ அலைன்னு அலையிறோம். தயவு செஞ்சு இனிமேலாவது அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்றத ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிர் ஜீவனும் பாடுபட வேண்டும். நடிகர் விவேக் அத்தனை மரங்களை நடறதுக்கு காரணமாக இருந்தார், அவர் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரம் போயிட்டார் போல இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த மறைமலங்க முன்னாடி வந்து காவனூர்னு ஒரு இடம் இருந்தது, அங்கே வந்து ஃபுல்லாகவே வயல்கள் தான், விளை நிலங்கள் பயிர்கள் பயிரிடக்கூடிய இடம், அத்தனை பச்சை பச்சையல்னு இருக்கும். ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அந்த மாதிரி வயல் வரப்புக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போனோம். போகிறோம் அந்த மாதிரியான இடத்த எங்களால் பார்க்கவே முடியல, ஃபுல்லாக பில்டிங்ஸ். அப்புறம் நல்ல வேலை ஒருத்தர் வெளில வந்தார், அவர்கிட்ட கேட்டோம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இல்லை, இங்கே இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேர் இந்த நிலங்களை வந்து பில்டர்ஸ் கிட்ட விற்றுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ அந்த பில்டர்ஸ் எல்லாம் அந்த விளை நிலங்களுக்கு மேலே பில்டிங் கட்டிட்டாங்க. இது அந்த வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி சென்னையில். இந்த மாதிரி நம்ம பயிர்களெல்லாம் அழிச்சுட்டு, விளை நிலங்களையெல்லாம் அழிச்சுட்டு இந்த மாதிரி பில்டிங்ஸ் கட்டின்னு இருந்தோம்னா இன்றைக்கி சுவாசிக்கிறதுக்கு வந்து பைசா கொடுத்து அலைஞ்சுன்னு இருக்கோம், எங்கேயாவது கிடைக்குமா ஆக்சிஜன்? நாளைக்கு சாப்பாட்டுக்கு இப்படி தான் அலைய வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தயவு செஞ்சு அந்த நிலைமைக்கு வந்து யாரையும் கொண்டு விட்டுற வேண்டாம், நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். இனிமேலாவது இந்த பஞ்சபூதங்களை காப்பாற்றக்கூடிய வழி என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனும் யோசித்து சிந்தித்து செயல்படுவோம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.